சென்னை திருவொற்றியூர் பகுதியில் SS ஹைதராபாத் உணவகத்தில் உணவு ஆர்டர் செய்வதற்கு கெட்டுப்போன உணவு டெலிவரி செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம். வணக்கம் பிரபு, கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் தர்ஷினி. நிச்சயமாக, வடசென்னை திருவற்றூர் பகுதியில் வசித்து வருவர் ஹரிஹரன், இவர் சுகி ஆப் மூலம் சிக்கன் பிரியாணியும் சிக்கன் லாலிபாபும் இன்று மதியம் ஆர்டர் செய்துள்ளார். ஆர்டர் செய்த சிறிது நேரத்திலேயே உணவு டெலிவரி செய்யப்பட்ட நிலையில் பிரியாணியிலிருந்து கெட்டு போன நாற்றம் வீசியதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து சிக்கன் லாலிபாப்பும் அதே போன்று துர்நாற்றம் வீசியுள்ளது. இதனால் அது ஹரிஹரன் நேரடியாக உணவு நிர்வாகத்தை வந்து விளக்கம் கேட்டுள்ளார். கெட்டு போனதை நிர்வாகம், அதாவது உணவு கெட்டிருப்பதை நிர்வாகம் ஒத்துக்கொண்டு வேறு ஒரு உணவு தருவதாக சர்வசாதாரணமாக கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஹரிஹரன் உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தொலைபேசி வாயிலாக புகார் அளித்துள்ளதாக கூறியிருக்கிறார். காவல்துறைக்கும் புகார் அளித்திருக்கிறார். அதாவது 6 லாலிபாப் துண்டுகள் இருக்கும் அந்த உணவுல கிட்டத்தட்ட 2க்கும் மேற்பட்ட துண்டுகள் வந்து அந்த சிக்கன் துண்டுகள் வந்து கெட்டு போன துர்நாற்றம் வீசப்படுவதாக கூறப்படுகிறது. உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து சோதனை செய்த பின்னரே இதில் எத்தனை அளவு எந்த அளவு பொருட்கள் கெட்டு போயிருக்கிறது என்று தெரிய வரும் தர்ஷினி. உங்களுக்கு தேவையான மேக்சிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைலா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸ தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஎஸ் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஎஸ்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவியில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching News Tamil.